இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை, மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த சிறு மறையுறை ஆற்றுவதன் மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவனுடைய அன்பினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நீங்கள் அனைவரும் உடல்நல சுகத்தோடு வாழ்கின்றீர்கள் என்று நம்புகின்றேன். தொடர்ந்து உங்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றேன். பொது காலம் 24வது வாரத்திலே அடியெடுத்து வைக்கின்றோம். கடவுளுக்கும் மனிதருக்கும் எதிராக நாம் அதிகமான குற்றங்களையும் பாவங்களையும் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் கடவுள் நாம் செய்கின்ற ஒவ்வொரு பாவங்களையும் பெருந்தன்மையோடு மன்னிக்கின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, இவை எவ்வாறு என்று பார்க்கும் பொழுது எசையா புத்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனத்தில் இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய பாவங்கள் கருஞ்சிவப்பாயிருக்கின்றன, ஆனால் உறைந்த பனிபோல் இவை அனைத்தும் வெண்மையாகும் என்று. ஆம் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய பாவங்களை இறைவன் பெரும் தன்மையோடு மன்னித்து நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகளாக வாழ நமக்கு அருள் வளங்களை பொழிந்திருக்கின்றார். ஆனால் நாமோ அவரை போல உள்ளம் கொண்ட மனிதர்களாக வாழாமல் நாம் இன்னும் அதிகமான பாவங்கள் செய்து மற்றவர்கள் நமக்கு எதிராக செய்கின்ற பாவங்களை நம்முடைய மனதிலே ஏற்றுக்கொண்டு பெருந்தன்மை இல்லாத மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்பொழுது மற்றவர்கள் செய்கின்ற பாவங்களை நம்முடைய மனதில் வைத்து கொண்டு வாழ்கின்றோமோ அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் அதிகமான மன உளைச்சல்கள், கவலைகள், பலவிதமான துயரங்கள் ஏற்படுகின்றன. எனவேதான் இறைமகன் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், என்னை போல நீங்களும் பிறரை மன்னித்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று. ஆம் அன்பிற்குரியவர்களே, நாம் எப்போது ஒருவருடைய பாவங்களை முழுமையாக மன்னித்து அவரோடு ஒப்புரவாகி சென்று வாழ்கின்றோமோ அப்பொழுது நம்முடைய உடலும் மனமும் நிம்மதியை அடைகின்றது. எனவே அத்தகைய நிம்மதியை அடைவதற்கு நாம் எவ்வாறு கடவுளுடைய மன்னிப்பை பெற வேண்டும் எனவும் மற்றவர்கள் நமக்கு எதிராக செய்கின்ற பாவங்களை மன்னிக்க வேண்டும் எனவும் சற்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். அன்றுக்குரியவர்களே, கடவுளிடம் ஒருவர், கடவுளே உங்கள் அடையாள அட்டையை காட்டுங்கள் என்று கேட்டாராம். கடவுளுடைய அடையாள அட்டை என்ன? புனித யோவான் கூறுகிறார், கடவுள் அன்பாய் இருக்கின்றார் என்று. மனிதரிடம் அன்பு என்பது ஒரு சிறிய துளி, ஆனால் கடவுளோ அன்பு கடல். அவருடைய அன்புக்கு ஆழம், அகலம், நீளம், உயரம் என்பது கிடையாது. கடவுள் அன்பின் முழுமை. அவரிடம் அன்பை தவிர வேறெதுவும் கிடையாது. கடவுளின் தனி பண்பை பற்றி இன்றைய பதிலுரை பாடல் பின்வருமாறு கூறுகின்றது. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் நம் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார் என்று. கடவுள் தம் மகன் கிறிஸ்துவை இவ்வுலகிற்கு அனுப்பியதன் நோக்கத்தை திருத்துதர் பவுல் பின்வருமாறு கூறுகிறார். கடவுள் உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். எனவே கடவுள் நம் பாவங்களுக்கு ஏற்றபடி நம்மை தண்டிக்கவில்லை. நமது பாவங்களை கடவுள் கிறிஸ்துவின் மேல் சுமத்த அவர் நம் பாவங்களுக்கு கழுவாயானார். கடவுள் நம் குற்றங்களை கணிக்காமல் நம்மை மன்னித்தார் என்றால் நாமும் பிறருடைய குற்றங்களை பொருட்படுத்தாமல் மனமார் மன்னிக்க வேண்டும் என்பது இன்றைய அருள்வாக்கு வழிபாட்டின் மைய கருத்தாகும். இன்றைய முதல் வாசகம் கூறுகின்றது, உனக்கு அடுத்திருப்பவர் செய்த அநீதியை மன்னித்துவிடு, அவ்வாறெனில் நீ மன்றாடும்போது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று. இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் கூறுகின்றார், உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமார மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் என்று. நமக்கெதிராக குற்றம் புரிகின்றவர்களை 7 முறை மட்டுமல்ல 70 முறை 7 முறை மன்னிக்க வேண்டுமென பணிக்கிறார் கிறிஸ்து. மன்னிப்பதற்கு ஒரு வரையறை இல்லை. இன்றைய நற்செய்தியில் கிறிஸ்து கூறும் ஓமை வாயிலாக கிறிஸ்து நமக்கு உணர்த்தும் உண்மை என்னவென்று பார்க்கும் பொழுது, கடவுள் நம்முடைய கனமான பாவங்களை மன்னிக்கின்றார். அப்படி இருக்க நாம் நமக்கு எதிராக சிறு சிறு குற்றங்களை இழைக்கின்றவர்களை மன்னிக்காமல் இருப்பது முறையா? ஓர் இளம்பெண் திருமணமாகி ஒரு சில நாள்களே தன் கணவருடன் வாழ்ந்தார். அதன் பிறகு கணவரின் கொடுமை தாங்க முடியாமல் அம்மா வீட்டுக்கு வந்துவிட்டார். மீண்டும் கணவருடன் சேர்ந்து வாழ மறுத்து மனமுறிவு கேட்டார். அவரிடம்,
உங்கள் கணவரை மன்னித்து அவருக்காக ஜெபியுங்கள் என்றேன். அதற்கு அவர், என் கணவரை மன்னிக்க தயார், ஆனால் அவருக்காக ஜெபிக்க சொல்வது கொஞ்சம் ஓவராக தெரியவில்லையா ஃபாதர் என்று கேட்டார். ஆம் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து சிலுவையில் தொங்கிய போது தம்மை சிலுவையில் அறைந்தவர்களை மன்னித்ததுடன் அவர்களுக்காக தம் தந்தையிடம் வேண்டிக் கொண்டார். அவரது இச்செயல் மனித கணிப்பின்படி கொஞ்சம் ஓவராகத்தான் தெரிகிறது. ஆனால் அவரது செயல் அவர் உண்மையிலேயே கடவுள் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஏனெனில் தவறிழைப்பது மனித தன்மை, மன்னிப்பதோ தெய்வத்தன்மை. பகைவர்களை மன்னிப்பதுடன் அவர்களுக்காக ஜெபிக்கும்படி கிறிஸ்து நமக்கு அறிவுறுத்துகிறார். உங்கள் பகைவர்களிடம் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்று மத்தேயுவின் செய்தி 5:44 இவ்வாறாக எடுத்துரைக்கின்றார். நாம் பகைவர்களுக்கு நன்மை செய்வதில் நிலத்தை போன்று இருக்க வேண்டும் என்கின்றார் திருவள்ளுவர். நிலமானது தன்னை வெட்டி காயப்படுத்துபவர்களை தாங்குவதோடு அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருள்களையும் கொடுக்கின்றது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்று. மன்னிப்பவரின் உள்ளம் ஒரு மாணிக்க கோவில், மன்னிக்காதவரின் வாழ்வு தடமே இல்லாமல் மறைந்து போகும் என்கின்றது ஒரு திரைப்பட பாடல். எனவே நாம் அனைவரும் மன்னித்து வாழ்வோம். அதன் மூலமாக இறைவனுடைய மன்னிப்பை பெற்று எப்பொழுதும் கிறிஸ்தவனுடைய அன்பு பிள்ளைகளாக வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமென்.